ஹாய் ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பிஸ்கெட் புட்டிங் ரெசிபி தான். இது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப சீக்கிரமாகவும் இது ரெடி பண்ணிடலாம். ரெஃப்ரிஜிரேட் பண்ணுற டைம் மட்டும்தான் நமக்கு ரொம்ப தேவையானதாக இருக்கும். மற்றபடி இந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து குயிக்காகவும் நம்ம சீக்கிரமாக வாங்கி ரெடி பண்ணிடலாம். ஒரு சிம்பிளாக ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு இல்லை வீட்டில் ஒரு நியூ இயர் செலிப்ரேஷன், கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன், வாட் எவர், இது டக்குன்னு நம்ம ரெசிபியை ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு மிக்சர் ஜாரில் என்கிட்ட இருக்கிற சன்ஃபிஸ்ட் ஒரு மில்க் பேக்கிங் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு பேக்கெட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட பார்லி அதர்வைஸ் மேரி இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். பட் மில்க் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ஃபைன் பவுடராக நீங்கள் மிக்சரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கோகோ பவுடர் ஒரு 2 ஸ்பூன் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மிக்சரில். அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஃபுல்லாக பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை ஜென்டிலாக நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா என்கிட்ட இருக்கிற ஒரு டீ கப்ஸில் இதை நான் வந்து ஃபில் பண்ணுறேன். ஈக்குவலாக ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். கீழே இதுதான் வந்து நம்ம பேஸாக கொடுக்க போகிறோம் இந்த டெசர்ட்க்கு. எஸ், இந்த பிஸ்கெட் புட்டிங்க்கு நம்ம இதுதான் வந்து பேஸாக கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறமா இதை ஒரு ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ரெஸ் பண்ண வேண்டாம், மைல்டாக ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே நம்ம க்ரீம் ஃபில் பண்ணும்போது அப்போ தான் அந்த அதுக்குள்ளே இறங்கும். ஸோ இதை ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் நான் எடுத்திருக்கேன். என்கிட்ட இருக்கிற கஸ்டர்ட் பவுடர் வந்து பைனாப்பிள் கஸ்டர்ட் பவுடர் நான் எடுத்திருக்கேன். ஸோ அது கூட கொஞ்சமாக நான் மில்க் ஆட் பண்ணி ஒரு 50-75 ml மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா கலந்துக்கிறேன். ஸோ கட்டிலாம் இல்லாமல் லம்ப்ஸ் இல்லாமல் நம்ம க்ளீனாக நல்லா கலந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வில் வச்சு நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு இதை நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் போல் கூட ஆகாது, ஒரு 3 மினிட்ஸ்க்குள்ளே வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக திக் ஆகிட்டே இருக்குது. எஸ், நல்லா பாயில் ஆகி நமக்கு திக்கிங் கன்சிஸ்டன்சி நமக்கு வந்துட்டுருக்கு. எஸ், திக்கான பிறகு நம்ம ஆல்ரெடி வந்து கப்பில் ஃபில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கொக்கோ அந்த பிஸ்கெட் மிக்சரோட எல்லா கப்ஸ்லேயும் நம்ம அந்த கஸ்டர்டோட மிக்சர் நம்ம ஈக்குவலாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 கப் கிட்ட நமக்கு ஃபில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருக்கிற கொஞ்சம் டெய்ரி மில்க் சாக்லேட் ஒரு 4 to 5 சாக்லேட்ஸ் எடுத்துட்டு அது கூட ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கோம். ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி ஹாட் வாட்டரில் நம்ம இதை மெல்ட் பண்ண போகிறோம். டைரெக்டாக நம்ம ஸ்டவ்வில் வைக்க போகிறதில்ல, ஸோ கசந்துடும். நல்லா உடச்சி போட்டுக்கோங்க, அப்போ தான் மெல்ட் ஆக ஈஸியாக இருக்கும். ஸோ என்கிட்ட இருக்கிற ஒரு 100 ml ஃப்ரெஷ் க்ரீம் விட்டு இதை நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த மிக்சரை ஆக்சுவலி வந்து அது மேலே நம்ம கொடுக்குறோம். ஸோ கஸ்டர்ட் ஆல்ரெடி கொஞ்சம் ஒரு 75% வந்து ஒரு கன்சிஸ்டன்சி வந்துட்ருக்கோம், ஐ மீன் க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்திருக்கோம். அதுக்கு மேலே நம்ம இதை போர் பண்ணும்போது கரெக்டாக நிற்கும், இது கீழே போகாது. ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 30 மினிட்ஸ் கழிச்சு இந்த டெசர்ட் நீங்கள் சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். ரியலி ரியலி ரொம்ப யம்மியாக சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க உங்கள் கிட்ஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். என்ஜாய் த ரெசிபி. டாடா, பை பை.